எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய வணக்கம். இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 5 இயர்ஃபோனை தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 5 இயர்ஃபோன் அப்படின்னோன்னா ஓகேவா? ஸோ இந்த 5 இயர்ஃபோனை தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண, நீ எங்கெந்திரா வாங்கின அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்க கடையோட லொக்கேஷன் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க மறக்காமல் இந்த ஹெட்ஃபோன்லாம் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஹெட்ஃபோன் கிடையாது, லோ ப்ரைஸில் உள்ள பிராண்டட் ஹெட்ஃபோன். ஓகே, ஷார்ட் ஓவர் இன்டர்வ் முடிச்சுட்டு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இதில் உள்ள இயர்ஃபோன் அம்முடியுமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் இயர்ஃபோன். ஓகேவா? பிராண்டடு மட்டும் இல்லாமல் இருக்குதுல ரொம்பவே கம்மியான ரேட்டில் உள்ள இயர்ஃபோன்ஸ் அம்முட்டுமே. ஓகேவா? ஸோ இது வந்து வேறு லெவலான ஹெட்ஃபோன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 ருபீஸ், ஜஸ்ட் 100 ருபீஸோடது. ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா 100 ரூபா இயர்ஃபோன் வந்து நிறையவே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ 100 ரூபா இயர்ஃபோனில் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லா இயர்ஃபோனுமே பேசிக்காக எனக்கு தெரிஞ்சது 1 வீக் இல்லைனா 1 மந்த்துக்குள்ளே சீக்கிரமாக போயிடும். ஓகேவா? ஸோ அதுவாகவே ஒயர் வெளியே வந்துடும், இல்லைனா நம்ம லைட்டாக பிடிச்சி இழுத்தவனமே எல்லாம் போயிடும். ஓகேவா? ஸோ இதோடது வந்து அப்படி எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன கம்பெனி அப்படின்னு கேட்டிங்கன்னா கேடிஎம் கம்பெனி. ஓகேவா? ஸோ கேடிஎம் கம்பெனி எக்ஸ்ட்ரா பேஸ் வேறு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஒயர் லென்த் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2 மீட்டர் லென்த்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேறு எதுவுமே இல்லை, இதை ஓரத்தில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் ஓரளவு பரவாயில்ல, திக்னஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ 100 ரூபா இயர்ஃபோன் நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்னஸ் திக்னஸ் இருக்காது. ஸோ என்கிட்டையுமே இப்போவுமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா இயர்ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதோடய ஒயர்னஸ் திக்னஸ் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ ஒயரோட திக்னஸும் பாருங்கள், 100 ரூபாவோடது பேசிக்காக சொல்லணும்னா திக்னஸ் வரவே வராது, ரொம்பவே உள்ளே பொடிசாக ஒரு ஒயர் மட்டும் இருக்கும். ஸோ அந்தளவு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஓரளவு இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து என்னெல்லாம் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து ஒரு மைக்கு பேசிக்கலாம், தென் வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன் எக்ஸ்ட்ரா பேஸோடு தான் இருக்குது. ஓகேவா? நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த 5 இயர்ஃபோனுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேசஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா பேசஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடிக்கு மேலே அடி உழுக்கும். ஸோ அடிக்கு மேலே அடினா இப்போ நம்ம ஒரு குத்துப்பாட்டி கட்டிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஸோ டொம்பு டம்முன் டிஜே சாங்ஸ்லாம் கேட்கறதுக்கு ரொம்பவே வேறு லெவலில் இருக்கும். ஓகேவா? நான் எக்ஸ்ட்ரா பேஸில் தான் நான் அம்முடியுமே வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டோடு பார்த்துக்கலாம். ரெண்டாவதாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஸோ கேடிஎம் இதுவுமே ஒரு கேடிஎம் கம்பெனி தான், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியுது அப்படின்னு தெரியல. ஸோ K15ஓட மாடல். ஓகேவா? இது ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், 150 ருபீஸ், ஜஸ்ட் 150 ருபீஸ்க்கு. ஸோ இதை பாருங்கள். ஸோ 150 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவே திக்னஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஒயர் வந்து கம்மியாக, ஸோ எப்படி சொல்கிறது, நார்மலாக 150 ஓடது வந்து திக்னஸ் வந்து வராது அவ்வளோக்கா. ஸோ எனக்கு தெரிஞ்சு 100 ருபீஸோடதோ ஓகே, 150னாலுமே ஓகே, திக்னஸ் வராது. ஸோ இதோடது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்பு உடம்பு எப்படி இருக்கும், ஸோ பாம்பு உடம்பு மேலே எப்படி தொட்ட ஒரு மாதிரி இருக்கும்ல, ஸோ அதே மாதிரி அந்த அளவு அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ பாம்போட உடம்போட இது மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் கன்ஃபார்மாக நல்லா நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ போன டைமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ, இயர்ஃபோன் அன்பாக்சிங் வீடியோ தான் போட்டிருந்தேன். ஸோ இன்னும் நீங்கள் அந்த அன்பாக்சிங் வீடியோ பார்க்கல அப்படின்னா, இங்கே மேலே இருக்கிற ஐகான் பட்டனில் வந்து ஒரு நேரத்துக்கு எரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து டச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ தென் மூணாவதாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸின். ஸோ ஃபாக்ஸின்ங்கிறது வந்து இந்தியன் பிராண்ட். ஓகேவா? ஸோ இது எங்கே தயாரிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து, ஓகேவா, வெஸ்ட் பெங்காலில் வந்து தயாரிக்காங்க. ஸோ இது வந்து ஃபாக்ஸின் கம்பெனி. ஸோ க்ளோஸாக பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸின் கம்பெனி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இந்த இயர்ஃபோனை ரெடி பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டியோட கொடுக்குறாங்க, நல்லா கேட்டுக்கோங்க, 1 இயர் வாரண்டியோட கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி இருக்குது, இதோட ப்ரைஸ் என்னங்கிறது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 400 ருபீஸ். ஓகேவா? ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 400 ருபீஸ் தான். ஓகேவா? இதோட ஒயர் மீட்ரு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.2 மீட்டர். ஓகேவா? 1.2 மீட்டரோட வந்து ஒயர் லென்த் இருக்குது. ஓகேவா? ப்ளக்கோட மீட்ரு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.5 mm சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா பேஸ் தான். ஓகேவா?
ஸோ நான் இப்போ காட்டுறது வந்து எதுவுமே லோக்கல் கம்பெனி கிடையாது, எல்லாமே குவாலிட்டியான கம்பெனி தான். ஸோ அதுவும் இல்லாமல் நல்லா, ஸோ இதுலேயுமே நல்ல நல்ல பிராண்ட்ஸ்லாம் வருது. ஸோ எக்ஸ்ட்ரா பேஸ் வந்து எதுலேயுமே கிடைக்கிறது இல்லை, ஓகேவா? ஸோ நான் தேடி கஷ்டப்பட்டு உங்களுக்காண்டி கொண்டு வந்திருக்கேன். ஸோ பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க, இதில் அதில் வந்து பேக்கிங் பண்ணல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400ங்கிறதுனால ஒரு நல்ல பேக்கிங்கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கிங் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓ நைஸ், ஓ வேற லெவல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோனோட மீட்ரு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.2 மீட்ரு, ஓகேவா? ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒயர்னஸ் வந்து திக்காக தான் இருக்குது. ஸோ மாடல் வந்து பார்த்தீங்கன்னா A1, ஓகேவா? ஃபாக்ஸினில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக்ஸினுங்கிற கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இயர்ஃபோன் வருது, ஓகேவா? ஸோ அதுலேயுமே மாடல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஜஸ்ட் 400 ருபீஸ்க்கு இந்த இயர்ஃபோன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ மாடல் வந்து பார்த்தீங்கன்னா A1, ஓகேவா? ஸோ A1 அப்புறம் B2, ஓகேவா? நல்ல நல்ல இதாக சொல்கிறேன், ஓகேவா? A1 B2 B3 இந்த மூணுமே வேறு லெவலானதுதான். ஸோ நானுமே ரொம்பவே தேடி அடைஞ்சி எடுத்திருக்கேன், ஓகேவா? ஸோ இதுவுமே நல்லா தான் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்டின் மைக்ரோஃபோன் சொல்லியிருக்காங்க. ஸோ புல்டின் மைக்ரோஃபோன் தென் வந்து பார்த்தீங்கன்னா டைனாமிக் சவுண்ட் அப்படின்றாங்க. ஸோ டைனாமிக் சவுண்ட்னா வேறு லெவலில் இருக்கும் காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உள்ள பாட்டு கேட்குறப்ப, ஸோ உங்களுக்கு மட்டும் கேட்காது, வெளியே உள்ள மக்களுக்குமே, ஸோ பக்கத்தில் உட்காந்துருந்தா, ஸோ அவங்களுக்குமே பாட்டு வெளியே சவுண்ட் ஆகுங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவில் வந்து சவுண்டு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா, ஓகே? ஸோ அது மட்டும் இல்லாமல் 365 நாள் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டியோடு கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா நான் மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கடையோட லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க மறக்காமல் அந்த கடையில் போய் வாங்கிக்கோங்க, ஓகே? அடுத்த இயர்ஃபோன் பார்க்கலாம். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஃபாக்ஸின் கம்பெனியில் B2 மாடல், ஓகேவா? ஸோ ஃபாக்ஸின் கம்பெனியில் B2 மாடல் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இதுலேயுமே அதே மாதிரி தான் புல்லட் அண்ட் மைக்ரோஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே அதே மாதிரி தான். ஸோ இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகுது, ஓகேவா? ஸோ இயரில் வைக்கிற அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் மாறுது, ஓகேவா? ஸோ A1 பார்த்தீங்கன்னா புல்லட் ஷேப்பில் கொடுத்துருந்தாங்க, இந்த ஷேப் வந்து மாறுது. ஸோ இதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஓகேவா? ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுலேயுமே சேம் அதே மாதிரி தான் இருக்குது. 365 நாள் வந்து பார்த்திங்கன்னா வாரண்டியோடு கொடுக்குறாங்க. அப்புறம் இதோட ஒயர்ல கேபிள் லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2 மீட்டர், ஓகேவா? 1.2 மீட்டருங்கிறப்ப ஒர்த்து தான். ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ். ஸோ 500 ருபீஸ்க்கு இந்த இயர்ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இதுவுமே அதே மாதிரி பேக்கிங்கோடு தான் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது கைஸ், ரியலாகவே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா அதே பாம்பு தோல் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒயரில் பார்த்திங்கன்னா திக்னஸ் ஜாஸ்தி, ஸோ நல்ல திக்னஸாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறப்ப நேரம் அந்த நேரம் பார்த்து ஏதாவது சவுண்டு போகிறது அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 500 ருபீஸ், ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸின் கம்பெனியோட B3 மாடல், ஓகேவே? ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த 6 மாடல், ஓகேவா? இயர்பட்ஸ் வந்து 6 ஷேப்பில் இருக்கிற ஷேப் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ், ஓகேவா? 600 ருபீஸ்க்கு ஒர்த்து தான், கன்ஃபார்மாக ஒர்த்து. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் எஞ்சுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டடு, தென் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லதாக பார்த்து உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே A1 இருக்குது, ஓகேவா? ஸோ A1 இருக்குது, இங்கே B2 இருக்குது, அப்புறம் B3 இருக்குது, ஓகேவா? ஸோ மித்த மாடலை விட இந்த மாடல் வந்து ஒர்த்தான மாடல் அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு மாடலாக உங்களுக்கு கட்டிகிட்ருக்கேன். ஸோ இதுவுமே சேம் அதே மாதிரி தான், ஓகேவா? ஸோ எல்லாமே சேம் அதே மாதிரி தான், இதில் அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கு சொன்ன மாதிரி தான் இதுவுமே, அதில் என்ன இருக்கோ அதே தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து எக்ஸ்ட்ரா பேஸ் வந்து இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 600, ஓகேவா? 600. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எடுத்துடலாம். ஸோ வேறு லெவல்னே சொல்லலாம், நீங்களே பாருங்கள். ஒயர்னஸும் திக்னஸ் நல்லாயிருக்கு, தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ் ஷேப்பில் இருக்குது பார்த்திங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜாகிங் ஜாஸ்தி, நிறைய பேர் ஜாகிங் போவாங்க. ஸோ ஜாகிங் போகிறப்ப இயர்ஃபோன் மாட்டியிருப்போம், இயர்ஃபோன் போகிறப்ப கீழே விழுந்துரும், ஓகேவா? ஸோ இவங்க வந்து அதுக்கு பதிலாக தான் இந்த சிக்ஸ் ஷேப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களோட காதோட அப்படியே லாக் ஆகிக்கும், ஓகேவா? அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஓடிட்டுருக்கப்போ கீழே விழுகாது, உங்களோட
உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஜாக்கிங் பண்ணலாம் ஓகேவா. நான் காமிச்சா எல்லாத்துக்கும் 1.2 meter தான் ஓகேவா. ஸோ இயர்ஃபோன் வந்து வேறு லெவலில் இருக்குது. கடையோட லொக்கேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்காண்டி அவங்களோட நம்பருமே கீழே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் அவங்கள கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகேவா. ஸோ ஓகே, இந்த 5 இயர்ஃபோன்லையுமே உங்களுக்கு எந்த இயர்ஃபோன் பிடிச்சிச்சிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ வீடியோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் ஓகேவா. உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நிறைய வீடியோஸ் இனிமேல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 10 பேர் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.